வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களையும் கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். இதுவரை எஸ்டிபி கட்சியினுடைய நல்ல கொள்கைகளுக்கு நல்ல செயல்பாடுகளுக்கு ஆதரவளித்த கோவை மாவட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ஆரம்பமாக நாங்கள் எங்களது கட்சியினுடைய நன்றியினை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். இன்றைய தினம் எஸ்டிபி கட்சியினுடைய நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10ஆம் ஆண்டு கட்சியினுடைய துவக்க தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நமது கோவை மாவட்டத்தில் எஸ்டிபி கட்சி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே எஸ்டிபி கட்சியினுடைய மாநில தலைவரான நானும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய பொதுச் செயலாளர் முகமது அலி ஜின்னா அவர்களும் அதே போல எழுத்தாளர் மதிமாறன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றோம். தமிழகத்தில் ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு 10 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்த ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என தீர்மானித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பினை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஏறத்தாழ 300க்கும் அதிகமான சிறை கைதிகள் 10 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்த சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் பல்லாண்டுகளாக கோவையைச் சேர்ந்த முஸ்லீம் சிறை கைதிகள் தமிழகம் முழுவதும் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த சிறை கைதிகள் ஏறத்தாழ 22 ஆண்டுகளாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை பொது மன்னிப்பின் அடிப்படையில் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல்லாண்டுகளாக சிறுபான்மை சமூகத்தின் சார்பிலும் மனித உரிமை ஆர்வலர்களுடைய சார்பிலும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இதுவரை விடுதலை செய்த கைதிகளிலே முஸ்லீம் சிறை கைதிகள் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை. காரணம், இதுவரை தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் ஆயுள் சிறை கைதிகளை விடுதலை செய்வது என்ற கொள்கை முடிவெடுத்து அவர்களே அதற்கான பட்டியலை தயார் செய்து விடுதலை செய்வார்கள். ஆனால் இம்முறை இந்த பட்டியலானது தமிழகத்தை ஆளுகின்ற சூப்பர் முதல்வரான கவர்னரிடத்திலே அந்த பட்டியல் இன்றைக்கு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு சிறை கைதிகளையும் பார்த்து அவர் குறியிடுகின்ற அந்த ஆயுள் சிறை கைதியை மட்டுமே விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மாநில அரசை பொறுத்தவரை அவர்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்றது. ஆனால் அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழக கவர்னர் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்திருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதோடு சேர்ந்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட 7 சிறை கைதிகளுடைய அந்த அவர்களது விடுதலையும் இன்றைக்கு வரை அது கனவாகவே இருக்கின்றது. எனவே தமிழக அரசு கவர்னரிடத்திலே அந்த பட்டியலை ஒப்படைக்காமல் தமிழக முதல்வரே நேரடியாக தலையிட்டு முஸ்லீம் சிறை கைதிகள் உட்பட முருகன், சாந்தன், பேரறிவாளன் உட்பட அனைத்து கைதிகளையும் 10 ஆண்டு முடித்த அனைத்து கைதிகளையும் மத வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்கின்ற முடிவுகளை அந்தந்த மாநில அரசு எடுத்திருக்கின்றது. ஆனால் எம்ஜிஆருடைய 100ஆண்டு தினத்தை முன்னிட்டு வெளியிடுவதாக அறிவித்த மாநில அரசினுடைய பட்டியலிலே மத அடிப்படையிலே முஸ்லீம்கள் பின்தங்கியிருக்கின்றார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக மத வேறுபாடின்றி அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழகம் முழுவதும் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. காரணம், அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு எதிராக, கார்பரேட் நிறுவனங்களுடைய திட்டங்களுக்கு எதிராக அந்தந்த பகுதியை சார்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். சேலம், சென்னை பசுமை வழிச்சாலையை எதிர்த்து அந்த பகுதியை சார்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு ஆதரவளிக்கின்றார்கள். இதே போல தமிழகம் முழுவதும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குமோ அவற்றுக்கு எதிராக அனைத்து கட்சிகளோட ஆதரவோடு அங்கே போராட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடியிலே அந்த போராட்டத்திலே 13 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் போராடக்கூடிய மக்களுடைய
மக்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு நிலைக்கு அரசு இன்றைக்கு சென்றிருக்கின்றது. இது ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெறிக்கக்கூடிய செயல் என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியும் உறுப்பினராக இருக்கின்ற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் வர இருக்கின்ற ஆகஸ்ட் 1 சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தூத்துக்குடி 13 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டித்தும், தமிழகத்திலே அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதை கண்டித்தும், தமிழகம் முழுவதும் தலைவர்களை கைது செய்வது அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதையும் கண்டித்து அவசர நிலை பிரகடனத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ளுமாறு வேண்டி தமிழக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1 அனைத்து கட்சிகளுடைய ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே எஸ்டிபி கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் திரளாக கலந்து கொள்கின்றார்கள். ஒவ்வொரு தமிழனும் இந்த போராட்டத்தை ஆதரித்து தங்களது குரலை நீதியின் சார்பாக எழுப்ப வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறோம்.